the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் இராணுவத்தோட முன்னேற்றம் அப்படிங்கிறது இப்போ கணிசமான பெரிய அளவில் வந்துருச்சு. ஏற்கனவே பாம்பு தீவுலேருந்து விலகும்போது ரஷ்யா என்ன சொன்னச்சு அப்படின்னா, பெரிய அளவில் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அங்கேருந்து விலகிறோம் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து ரஷ்யாவோட பின்வாங்கல் அப்படிங்கிறது தலைநகர் கிவ்வை நோக்கி முன்னேற்ற இராணுவம் பின்வாங்கும் போது அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, படைகளை ஒன்று சேர்க்கறக்காக இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ இசியம் பகுதிக்குள்ளே உக்ரைன் இராணுவம் இருக்குது, அந்த பகுதியை முழுமையாக தங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்திருக்காங்க. ரஷ்யா இப்போ சொல்கிறது, டொன்பாஸ் பகுதிக்கு தேவையான ஆட்களுக்காக அங்கே இருந்த நபர்களை நாங்கள் பின்வாங்க வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. உக்ரைன் இராணுவத்தை பொறுத்த வரையும் அங்கேருந்து ரஷ்ய இராணுவத்தை விரட்டி அடிச்சிட்டோம் வெற்றிகரமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஏறக்குறைய அங்கே ஒரு 5 நாட்கள் ரொம்ப அதிதீவிரமான ஒரு தாக்குதல் நடந்துச்சு. இந்த தாக்குதலில் சுமார் 2000 ரஷ்ய வீரர்கள் இறந்திருக்கார்கள் அப்படின்னு உக்ரைனோட தளபதி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எப்படி பார்த்தாலும் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரஷ்ய தரப்புக்கு இழப்பாக தான் இருந்திருக்கும், அதனால தான் பின்வாங்கியிருக்கார்கள். ஆனால் 2000 அப்படிங்கிற இலக்கம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். அடுத்த கட்ட விஷயமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான். வழக்கமாக தலைநகர் கிவ்வில் இருந்து கிளம்பும்போது எவ்வளவு ஆயுதங்கள் அங்கே போடப்பட்டுச்சோ அதே அளவுக்கு ஆயுதங்கள் இப்போவும் களத்திலேயே விட்டுட்டு சென்றிருக்கார்கள் ரஷ்ய படைகள் அப்படிங்கிறதான் உக்ரைனோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இது ரெண்டுமே பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஆயுத கிடங்குகளை இவ்வளவு நாள் அழிச்சிக்கிட்டு இருந்த உக்ரைன் இப்போ பெரிய அளவில் அந்த ஆயுத கிடங்குகளை தங்கள் வசமாக்கியிருக்காங்க. இதுவுமே அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, அந்த பகுதிக்கு பொறுப்பாளராக போட்ட ரஷ்யாவோட தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னு ஒரே வரியில் முடிச்சுக்கிட்டார். இதிலிருந்தே ரஷ்ய படைகளுக்கு பெரிய அளவு அந்த பகுதியில் சேதாரம். அது போக தலைநகர் கிவ்லேருந்து பின்வாங்கும்போது எவ்வளவு தூரம் ரஷ்ய படைகளோட அந்த ஒரு பெரிய பிம்பம் உடைக்கப்பட்டுச்சோ அதே போல தான் இப்போவும் நடக்குது அப்படின்னு அமெரிக்க ஏஜென்சிகள் எல்லாமே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பகுதியிலிருந்து தான் கார்கிவை நோக்கி முன்னேறவும் முடியும். சப்ளை செயின்கள் பூராமே இந்த பகுதியில் தான் இருந்துச்சு ரஷ்ய இராணுவத்துக்கு. மிக நீண்ட நாட்களாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பகுதியில் இந்த ஆப்ரேஷனை ரஷ்யா வெற்றிகரமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இது இந்த செயின் உடையிறது மூலிமா ரஷ்ய இராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போதைக்கு ரஷ்யா தன்னோட முழு கட்டமைப்பையும் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றியிருக்காங்க. அப்படி தான் ரஷ்யாவோட டெலகிராம் சேனலில் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த பகுதியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவோட சப்ளை செயின்லை முழு வீச்சில் அங்கே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. பெரும்பாலும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் எங்களால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொன்பாஸ் பகுதியை மீட்கிறக்காக மட்டும்தான் இந்த படைகளை அந்த பகுதிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக பின்வாங்கியிருக்கோம். கவுண்டர் அஃபென்ஸ்க்கு பதிலுக்கு நாங்களும் அஃபென்ஸில் போகாமல் அப்படின்னு ரஷ்ய தரப்பு மீண்டும் ஒரு முறை விளக்கம் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த சப்ளை செயின் முழு ரூட்டையும் 30 கிலோமீட்டருக்கு இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த லொக்கேஷன் இன்னும் அவங்க மேப் பண்ணல. ஆனால் இதனால் சப்ளை செயின் பெரிய அளவு பாதிக்காது அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த பகுதி மக்கள் எப்படி அப்படிங்கிறதா, பகுதி மக்களை பொறுத்தவரை எல்லாருமே அவர்கள் வீட்டு வாசலில் வந்து உக்ரைன் வீரர்கள் செல்லும்போது கொடியை காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபுட்டேஜஸ்கள் பெரிய அளவு ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த பகுதியில் ரஷ்யாவுக்கு செல்வாக்கில் உக்ரைன் கூட இணையிறக்கு உக்ரைனோடு இருக்கிறக்கு தான் அந்த பகுதியில் உள்ள மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு அந்த ஃபுட்டேஜஸில் பெரிய அளவு போட்டு காட்டி பிரச்சாரம் பண்ணப்படுது. அதே சமயம் அந்த பகுதியில் ரஷ்ய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியான எண்ணிக்கை தான். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, அந்த மக்கள் சொல்லக்கூடிய கருத்து, ஒரு கடுமையான சேதாரத்தை ரஷ்ய இராணுவம் இந்த பகுதியில் சந்திச்சிருக்கு. வருங்காலங்களில் அதை எப்படி சரி பண்ண போகிறாங்களோ அதை பொறுத்து இந்த பகுதி மீண்டும் ரஷ்யா கைவசம் போகும். இப்போதைக்கு ரஷ்யா இங்கே உள்ள துருப்புக்களை வேறு இடத்துக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னனால இந்த பகுதி தாக்குதலுக்கு உள்ளாகும், இல்லை மீண்டும் கடுமையான சண்டை வரும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை கம்மி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னமும் பல பகுதிகள் 2 நாட்டு இராணுவத்துக்கும் மாறி மாறி கைமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வரும் சில நாட்களில் கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.